உலகெல்லாம் வாழ்கின்ற நற்றினை நண்பர்களே, இறைவன் அருளால் தொடர்கின்ற சேக்கிழார் சென்னதி என்னும் இந்த சிந்தனை தொடரில் தில்லைவாழ் அந்தணர்கள் என்னும் முதல் நாயன்மார்களாக போற்றப்படுகிற இந்த மூவாயிரவரை பற்றி நம்முடைய தெய்வ சேக்கிழார் மிக அற்புதமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே அவர்கள் தத்துவத்தின் நெறியில் நிற்பவர்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு நெறியிலே நிற்பவர்கள். இல்லற தர்மத்தை கடைபிடிப்பவர்கள். தானமும் தவமும் செய்வதிலே வல்லவர்கள். தானமும் தவமும் செய்பவர்கள் இல்லறத்தார்கள். அவர்கள் மேல் எந்த விதமான குற்றமும் இந்த உலகத்திலே வந்து சேராது. உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். இல்லறம் புரிதல்தான் இந்த உலகம் காலங்காலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதிலே மானம் என்பதும் பொறை என்பதும் இல்லறத்தை வாழக்கூடிய அந்த தலைவன் தலைவி கணவன் மனைவிக்கு உரிய பண்புகளாக இருக்க வேண்டும். அதிலே மானம் என்பதை பற்றி பரிமேலழகர் சொல்லுவார், ஒரு மனிதன் தன் நிலையிலே இருக்க வேண்டும். தன் நிலையிலிருந்து தாழக்கூடிய நிலை வந்துவிட்டால், விதியினாலே ஒரு மனிதன் தாழ்ந்து போகக்கூடிய நிலை வந்துவிட்டால் உயிர் வாழக்கூடாது என்ற மானம். நம்முடைய குடும்பத்திலே சில கொள்கைகள் பரம்பரை பரம்பரையாக இருக்கும். அறம் செய்தலும் மற்றவர்களுக்கு உதவி செய்தலும் பரம்பரை பரம்பரையாக இருக்கும். அப்படி செய்து கொண்டே இருப்பதற்குத்தான் பரம்பரை வேண்டும். அந்த பரம்பரை என்பது மானத்தை காக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறர் நமக்கு தருகிற துன்பங்களை பொறுத்து கொள்ளுகின்ற பக்குவமும் வேண்டும். அப்படி பொறுத்து கொள்ளக்கூடிய நிலை, அந்த மனோபாவம், அந்த பண்பாடு இல்லறத்தானுக்கு அவசியம், முதன்மையான பண்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் தில்லைவாழ் அந்தணர்கள் மானமும் பொறையும், மானத்தோடு வாழ்ந்தார்கள், பொறுமை என்னும் பண்போடு வாழ்ந்தார்கள். இந்த மானமும் பொறையும் மனையறம் புரிபவருக்கு வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லறங்களை, தர்மங்களை, அறங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மானம் என்பது இருக்க வேண்டும். தான் செய்யக்கூடிய அறங்களை எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது, அந்த நிலையில் தாழ்ந்து போகக்கூடாது என்ற மானம் இருக்க வேண்டும். என்ன துன்பங்கள் வந்தாலும் அதனை பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு அந்த அறங்களை செய்ய வேண்டும். அது எல்லறத்தானுக்கு உரிய தர்மம் என்பதைத்தான் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார் என்று இந்த தில்லைவாழந்தனுடைய இல்லற நெறியை கூறினார். பிறகு செம்மையால் தணிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் அவர்கள் சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அதனாலே அவர்கள் உள்ளம் பண்பட்டது. இறைவன் திருவருளையே சிந்தித்து சிந்தித்து அவர்கள் இல்லறத்திலே நன்னெறியிலே நின்றார்கள். இறைவனை இம்மையிலே பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். இனி அவர்கள் பெறுகின்ற பேறு ஏதுமில்லை. இவர்களுடைய பெருமையை யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாது என்று மிக மிக உணர்ந்து உணர்ந்து தில்லைவாழ் அந்தணர்களுடைய பெருமையை தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லி மிக மணிமகுடமாக ஒரு செய்தியை வைக்கிறார். அது என்ன செய்தி? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களுடைய பெருமையை பாடத் தொடங்குகிறார். அப்படி பாடத் தொடங்க எண்ணுகிற பொழுதே நான் எப்படி பாடுவேன் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார். திருவாரூர் இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, எத்தனையோ திருக்கோயில்களில் என்னை பாடி வந்தீர்களே, இப்பொழுது என்ன உங்களுக்கு பாட தயக்கம் என்று கேட்கவில்லை. அடியார்களை பற்றி பாட வேண்டும் என்று சொன்ன உடனேயே இறைவன் அடியெடுத்து கொடுக்கிறார். என்ன சிறப்பு? சேக்கிழார் பெரிய புராணம் பாட வேண்டும் என்று கேட்டவுடனே உலகலாம் என்று ஒரு சொல் தான் கொடுத்தார். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை பாட வேண்டும் என்று சொன்ன உடனே தில்லைவாழ் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் என்று ஒன்றரை அடி எடுத்து கொடுக்கிறார். ஆக ஆண்டவன் அடியவர்களை பாட வேண்டும் என்றால் அடி அதிகமாக எடுத்துக் கொடுக்கிறார், அந்த சிறப்பு. ஆனால் இறைவனே அடியார்களை எடுத்து பாடத் தொடங்குகிற பொழுது இந்த தில்லைவாழ் அந்தணர்களைத்தான் முதலிலே சொன்னார் என்று சொன்னால் இவர்களுடைய பெருமையை நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆக இறைவனால் பாராட்டப்பட்ட பெருமைக்குரியவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். அந்த திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்திலே சிவபெருமானாலேயே முதலிலே சொல்லப்பட்ட பெருமையும்
சிறப்பும் கொண்ட இந்த அடியவர்களை நாம் போற்றி வணங்குகிறோம் என்ற அளவிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் தில்லைவாழ் அந்தனர் புராணத்தை நிறைவு செய்கிறார். அடுத்து திருநீலகண்டர் என்ற நாயன்மாருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.